வெல்கம். இந்த ப்ரோக்ராம் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கவுண்ட் டிஜிட்ஸ். அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரில் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறது அந்த ப்ரோக்ராம். ஸோ இதோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டைம் வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது நமக்கு. இந்த பாருங்கள், இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மாடுலர் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் டிவைட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு சைக்கிள். அதுக்கப்புறம் ஒரு மாடுலர் பண்ணியிருக்கேன், ஒரு டிவைட், மாடுலர் டிவைட்னு சொல்லிட்டு ஒரு நாலு ப்ராசஸ் வந்து திரும்ப திரும்ப நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், அந்த நம்பர் எடுத்துகிட்டு 10 மாடுலர் பண்ணும்போது 5 ரிமைண்டர் கிடைக்குது, 10 டிவைட் பண்ணும்போது மீத உள்ள 243 கிடச்சிது. ஸோ அந்த 243 எடுத்து மறுபடியும் நீங்கள் இதை மாடுலர் பண்ணும்போது 3 கிடச்சிது. அதுக்கப்புறம் 243 10 டிவைட் பண்ணும்போது 24. ஸோ 2435ங்கிறது வந்து 243 ஆகும், அதுக்கப்புறம் 24 ஆகுது, அதுக்கப்புறம் வந்து 2 ஆகுது, அதுக்கப்புறம் 0 ஆகுது. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் எத்தனை டைம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைம் நடந்திருக்கு. ஸோ அப்போ இந்த டிஜிட்டை பொறுத்து தான் இந்த லூப்ரோட எக்ஸிக்யூஷன் நடக்குது. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதோட லாஜிக், இது தான். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து என்டர் நம்பர்னு கேட்பீங்க, கேட்கும்போது இந்த நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோடய டிஜிட்ஸ் வந்து 4 அப்படின்னு நமக்கு சொல்லணும். எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி 4 டிஜிட் இருக்குதுன்னு நமக்கு சொல்லணும். ஸோ அந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வாய்டு மெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப்ல வந்து என்டர் நம்பர் கொடுக்குறோம். ஸ்கேன் ஆஃப்ல ஸோ அந்த நம்பரை வாங்க போகிறோம். பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன் என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு திரும்ப திரும்ப நடக்கிறதுனால நம்ம லூப்பிங்கில் போட போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பரை வந்து நான் என்ன அப்படின்னு கன்சிடர் பண்ணேன்னா என் மாடுலர் 10 அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னா என் டிவைட் 10, என் டிவைட் 10. ஸோ அந்த என் டிவைட் 10னா அதை டிவைட் பண்ண நம்பர் எடுத்துகிட்டு போய் திரும்ப 243 இதோட ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதை தான் திரும்ப மாடுலர் பண்ணுறோம். அதனால் இதை வந்து என் அப்படிங்கிறதுல நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்க போகிறோம், திரும்ப திரும்ப நடக்குது அப்படிங்கிறதுனால ஒயில் ஆஃப் என்னன்னு கொடுக்கலாம். ஒயில் ஆஃப் என் கிரேட்டர் தென் 0 கொடுக்கலாம். 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் நமக்கு நடக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு தெரியறதுக்காக நான் என்ன சொல்கிறேன், இப்போ 0 வர வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து இது இதனுடைய இந்த லூப்புக்குள்ளே வந்து எத்தனை தடவை என்டர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இதனுடைய டிஜிட்டை நம்ம சொல்லிடலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், 0 சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். இந்த லூப்பில் ஒவ்வொரு டைமும் இது என்டர் ஆகும்போது நான் வந்து கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அப்போ கவுண்ட்டில் 0 இருக்கிறது, இந்த லூப்பில் ஒரு தடவை என்டர் ஆகும்போது கவுண்ட்டோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ திரும்ப அடுத்த தடவை வரும்போது 2 ஆகும். ஸோ இது மாதிரி இந்த எத்தனை தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுதோ அத்தனை டைம் வந்து கவுண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம வந்து கவுண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை டிஜிட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு நம்பரில் உள்ள டிஜிட்டை கவுண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் இது. ஸோ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இங்கே வந்து என் கமா கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எண்ணுக்கு ஸ்பேஸ் அலகேட் ஆகும், கவுண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஸ்பேஸ் அலகேட் ஆகும், கவுண்ட்டில் 0 வச்சுருக்கோம். ஸோ என்டர் நம்பர் கேட்குறீங்க. ஸோ அந்த உங்களோட அவுட்புட்டில் வந்து என்டர் நம்பர் அப்படின்னு கேட்கும் போது, ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து 2435 இந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க, இதே நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும், அதை எடுத்துகிட்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எண்ணில் வந்து அசைன் ஆயிடுச்சு. இப்போ என் கிரேட்டர் தென் 0 பார்க்கும். ஸோ இப்போ 2435 கிரேட்டர் தென் 0 அப்படின்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை மாடுலர் பண்ணும். ஸோ இப்போ 2435 மாடுலர் 10. ஸோ இதில் வந்து 5 அப்படின்னு அசைன் ஆகும். திரும்ப என்ன பண்ணுறோம், கவுண்ட்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கவுண்ட் என்னவாயிருச்சு, ஆல்ரெடி 0 இருக்கிறது 1 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து என்ன டிவைட் பண்ணுறீங்க, இப்போ என் ஈக்குவல் டு என்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2435 டிவைட் 10. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 243 கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த 243 எடுத்துகிட்டு மறுபடியும் செக் பண்ணுறீங்க, கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ 243 மாடுலர் 10 இப்போ கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். கவுண்ட்டோட வேல்யூ என்னவாயிருச்சு அப்படின்னா 2 ஆயிடுச்சு. இப்போ என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும, 243 டிவைட் 10. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 24. ஸோ இப்போ என்னோடய வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 24 கிடச்சிருச்சு. அடுத்த சைக்கிள் 24 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் 0 செக் பண்ணுறோம், கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலர் பண்ணணும், 24 மாடுலர் 10.
ஸோ அப்புறம் 24 மாடுலர் 10 என்ன கிடைக்கும் நமக்கு? 4 கிடைக்குங்க ஆன்சர். கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க, கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது கவுண்ட்டோட வேல்யூ 3 அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போ என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்கணும். 24 டிவைட் 10 என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ட்ரூ. ஸோ இதை மாடுலர் பண்ணுவோம். இந்த மாடுலரே நம்ம பண்ணிவிட்டு நம்ம அதை ஸ்டோர் பண்ணணும் அவசியம் கிடையாது. மாடுலர் பண்ணாமல் இருந்தால் கூட நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் 2 மாடுலர் 10 அப்படின்னு கொடுக்கும்போது ரிமைண்டர் 2 கிடைக்கும். கவுண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது கவுண்ட்டோட வேல்யூ 4 ஆயிரும். இப்போ எண்ணில் வந்து 2 டிவைட் 10, ஸோ ஆன்சர் 0. ஸோ ஃபைனலாக 0 வந்துருச்சு. இப்போ நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். 0 கிரேட்டர் தென் 0, கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அப்போ என்னவாகும், இந்த லூப் இது முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கவுண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஃபைனலாக 4 இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும்.